எனக்கு வந்து மயில்சாமி சன் மொபைல்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. ஆனா மயில்சாமி சன் போட்டிருப்பேன். மயில்சாமி தான் அடிக்கிறாரு. பார்த்தா அவங்க சன் நான் கேட்டேன், மயில என்ன மயில் எங்கன்னா வேற எங்கன்னா வாப்பிடுமா வரணும் நான் என்ன அங்கிள் அப்பா போயிட்டாரு அங்கிள் என்ன அவ்வளவுதான். நேற்று நடிகர் மயில்சாமி காலமானதுதான் தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சோகத்துல ஆழ்த்திருக்குன்னே சொல்லலாம். கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு மூலையில பிறந்து மயில்சாமி எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுமே இல்லாம தன்னோட மிமிக்கிரி திறமையால தமிழ் சினிமால நுழைஞ்சு டப்பிங் வாய்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல காமெடியனா மாறினவர் தான் மயில்சாமி. இவர் சினிமாவில் சம்பாதிச்சது கொஞ்சமா இருந்தாலும் கஷ்டம்னு வந்தவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காருங்க. ஒரு மனுஷன் சாகும்போது எப்படி வாழ்ந்திருக்கணும் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. அதை நீங்க இப்போ கேளுங்க. எனக்கு ஏமாத்த தெரியாது, எனக்கு போய் சொல்ல தெரியாது. அடுத்தவன் ஜோப்பில் வரி கையில் காசு விட்டு எடுத்ததில்லை. நல்லா சம்பாதிப்பேன், நல்லா செலவழிப்பேன், நல்லா நாலு பேருக்கு கொடுப்பேன். அந்த ஒரு காலத்தை வேதனையில் பேசுகிறேயா? சும்மா காரில் சேவ் பண்ணிட்டு குய்யம் குய்யான்னு போகிறதெல்லாம் வாழ்க்கை இல்லை. நடந்து போகும்போது இந்த போறாரு பாருங்க, ஆ போறாரு பாருங்க அப்படின்னு சொல்லணும். தப்பு பண்ணு போகும்போது தான் போகிறான் பாரு அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. நல்லா கேட்டுக்குங்க, தமிழில் தான் பேசுகிறேன். எனக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவங்கிற மாதிரி ஒரே ஒரு தலைமை எம்ஜிஆர், மறுக்கடவுள் அண்ணாமலையார். காமராஜர் அவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அவர் இறக்கும்போது அவர் பையில் அஞ்சு ரூபா நோட்டு ஒரு 80-90 ரூபாய்க்கு இருந்தது அப்படிம்பாங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் இறக்கும்போது அவங்க வீட்டிலும் கூட ஒன்றும் இல்லை, தன் இனிமைய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார் அப்படிம்பாங்க. ஓஹோ, இதெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களோ, இந்த காலத்தில் அப்படி ஒரு ஆள் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் ஐயா அப்துல் கலாம் அவரை பேர் சொல்லும்போது அழுகு வருதுங்க. தெய்வங்க, அவர் அவர் இறக்கும்போது அவர் அக்கௌண்ட்டில் 2500 ரூபா, 2 சப்பாரி சுட்டு, 2 ஷூ செட்டு இருந்தது. அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கோடான கோடி சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த மக்களை ரொம்ப அவஸ்தைப்படுத்துறீங்க. மனவேதனை சொல்கிறேங்க. பணத்தை பெட்டில் வச்சு பூட்டும் போது கொஞ்சம் அப்துல் கலாம் நினச்சிக்கோங்க, கொஞ்சம் என் தலைமை எம்ஜிஆர் நினச்சிக்கோங்க. அவர் நினச்சிருந்தா தமிழ்நாட்டில் போரூர் எல்லாத்தையும் வளைச்சி போட்டிருக்கலாம். அந்த மனசு அதெல்லாம் செய்யலை, வாரி கொடுத்தாங்க. அன்பு அரசியல்வாதிகளே, இப்போ சொல்கிறதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்க தெரியுமா, மக்களை ஏமாற்றி. அதெல்லாம் கொடுங்க, கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுங்க. இப்போவும் 1000 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டு, 1000 கோடி, 2000 கோடி பல மாநிலத்தில் பிடிக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு உங்களால் என்ன பண்ண முடிஞ்சுது? கவர்மெண்ட் சொல்லும் போதாவது கொடுத்துருந்தா கொஞ்சம் பெனிஃபிட் இல்லையா? இப்படி வெறும் வாய் வார்த்தையாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினவர் தாங்க மயில்சாமி. இவர் சிவன்ராத்திரியான 18ஆம் தேதி நைட் கோயிலுக்கு போய் விடிய விடிய பூஜையில் இருந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு காலையில் எப்பயும் போகிற டீ கடைக்கு போனவர் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு. அங்கேயே அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சுங்க. மயில்சாமி 5:25 எங்கள் டீ கடைக்கு சுந்தர் கடைக்கு வந்தாப்புல எங்கள் போலீஸ் பூத்துக்கிட்ட. அங்கே வந்தவுடனே சுந்தர், ஒரு கார்பெண்டரு, இன்னொரு பையன், மொத்தம் 3 பேர் ஆட்டோவில் ஏற்றி விட்டாங்க. அவ்வளோதான். ஆமாம், ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நல்லா தான் வந்தார். நல்லா வந்து அவங்க பையன் வந்து கார் எடுத்து வந்து நிறுத்திட்டு ஏடிஎம் காசு எடுக்க போனான் நாட்டுக்கு. உடனே இவர் என்ன செஞ்சார், டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு உடனே ஆட்டோவில் நாங்கள் தூக்கி போட்டோம். ஆட்டோவில் தூக்கிட்டு டீ கடைக்காரர் சுந்தர் இன்னொரு கார்பெண்டரு, இன்னொரு ஆள் பெரிய ஆள், அவங்க ஆட்டோவில் ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டோன்னா ராமச்சந்திராவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டாங்க.
இவர் காரு பக்கத்தாப்புல காரு நிறுத்திட்டு பையன் ஏடிஎம்க்கு காசு எடுக்க போனான், அவ்வளவுதான் பிரச்சனை. அவ்வளவுதான் வேற ஒண்ணு கீ கீழெல்லாம் விழுகலப்பா, கீழெல்லாம் விழுகல, மயக்கம் அடைஞ்சு அப்படியே உக்காந்து வர்றதான் அவன் தப்புன்னு தூக்கி. நாம வந்து இங்க வந்து ஒரு 20 வருஷமா இருக்கும்பா, பாத்துக்கிட்டு இருக்கோம், போவோம் வருவோம், அவ்வளவுதான். வந்தா ஒரு டீ எகியோ எங்க போகும்போது வாக்கிங் போகும்போது டீ சாப்பிடுவாரு, டீ எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, போவாரு வருவாரு. டீ கிடைக்கும் எதுவுமே பேசலப்பா. அதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு, கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே சுந்தரக்கடை முனைக்கு வந்திருக்காரு, கார்ல வந்திருக்காரு, கருப்பு கார் தான் அந்த காரு. கார்ல வந்தோடனே கார் நிறுத்திட்டு பையன் நான் செஞ்சிருக்கேன், அதை ஏடிஎம்ல போய் காசு எடுக்க போனாப்புல அவரு ஜேரா உந்த உடனே ஆட்டோவில் ஏற்றி விட்டு ஏற்றி அனுப்பணும், அவ்வளோதான். வேற எந்த பிரச்சனை மாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது அது ஒரு மூச்சு விட முடியாது, திணறு இருந்துச்சு, அதனால அப்படியே வண்டியில் ஏற்றி விட்டான், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். என் பேர் வெங்கடேஷ். இல்லை இங்கே இந்த ஏரியாவில் தான் நாங்களும் இருக்கோம். மயில்சாமி சிவபக்தருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால மகா சிவராத்திரிக்கு கோயிலுக்கு போனவர் மக்களை உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காகவே தன்னோட நண்பனான ட்ரம் சிவமணியா ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் கோயில்ல இருக்கேன், நீ வந்து ட்ரம்ஸ் வாசிச்சா நல்லா இருக்கும்னு மயில்சாமி கேட்டிருக்காருங்க. சார், நேத்து காலையில மயில்சாமி கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்து சார், நான் மார்னிங் மெசேஜ் எல்லாருக்கும் அனுப்புவேன். அப்போ ஒரு வாய்ஸ் நோட் அமைச்சார் எனக்கு, உங்க வீடியோ பார்த்த மார்னிங் மெசேஜ் அப்படியே கலைஞர் மாதிரி இருந்தீங்க கலைஞர் ஐயா. அப்புறமா பேசிட்டு அதுக்கப்புறம் உடனே கூப்பிட்டாரு, அடா நீ சிவராத்திரி நீங்க வந்து கொஞ்சம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க, நீங்க கை வச்சு நல்லா இருக்கும். இதுக்கு கொஞ்சம் கூட மறுப்பு தெரிவிக்காம மயில்சாமி கூப்பிட்டதுனாலயே அவரும் கிளம்பி கோயிலுக்கு போய் சந்தோஷமா வாசிச்சிருக்காரு. நேத்து ராத்திரி நான் அந்த ஸ்பாட்டுக்கு போனேன், அவர் மெயின் ரோட்ல கார்ல வெயிட் பண்றாரு. அண்ணா நான் பிளிங்க் பண்ணியிருக்கிறேன் வண்டி, பின்னாடி எம்ஜிஆர் போட்டிருக்கேன். நான் கூட கிண்டல் பண்ண வந்தேன், என்ன தைரியம் தான் என் பேரை போட்டிருப்பேன் நீ வண்டியில இருந்து. ஸோ அதை முடிச்சு உடனே அவரை மீட் பண்ணி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாசிக்க ஆரம்பித்தோம். 4வது காலம் ஃபுல்லாக அவரை என் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு மைக்கு கொஞ்சம் மைக் பிரச்சனையாச்சு, அதெல்லாம் சால்வ் பண்ணி எவன் ஒருவன் தாழ்த்தி கொள்கின்றானோ அவன் உயர்த்தப்படுவான். அந்த இது நான் அங்கே வந்து கீழே உட்காந்துருந்த மயில் ஸ்டாண்டர்லாம் எல்லாம் பரவாயில்ல சொல்லி மைக்கெல்லாம் நாங்கள் கீழே உட்காந்து அவரை கீழே என் பக்கத்தில் உட்காந்துட்டார். அதுதான் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், ஆமாம். ஸோ எல்லாம் முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷம். இது மயில்சாமியும் தன்னோட வாழ்க்கையில் இருக்க போற சந்தோஷமான கடைசி தருணம் அப்படிங்கிறது தெரியாமலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காருங்க. பத்தி இப்ப சொன்னதெல்லாம் கொஞ்சம் தாங்க. கடைசியா உயிர் பிரியும் தருணத்துல ரஜினிக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. அது என்ன வேண்டுகோள், ரஜினி நிறைவேற்றுவாரா மாட்டாரா, இவரோட இறப்புக்கு திருவண்ணாமலை கோயில்ல இருந்து வந்தது என்ன அப்படிங்கறத பத்தி தனி வீடியோவா இருக்கு. அதோட லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு, மறக்காம பாருங்க. பயணிப்போம் சேனல் சார்பா மயில்சாமி குடும்பத்துக்கு எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.